அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்று தேய்ப்பிரை பஞ்சமி அன்று வராகியம்மனை வழிபாடு செய்பவர்களும் சரி இல்லை வராகியனையை நான் வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களும் சரி வராகி அம்மனை மனசில் நினைத்து நீங்கள் இந்த மூன்று பொருளை சேர்த்து எரித்தாலே போதும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதிரி பிரச்சனை கந்திருஷ்டி கடன் பிரச்சனை வீட்டில் தேவையில்லாத கணவன் மனைவி சண்டை பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மூன்று பொருளை சேர்த்து நீங்கள் வாசலில் எரிக்கும்போது எப்படி எரிஞ்சு சாம்பலாகுதோ அதே போல் உங்களுடைய பிரச்சனையும் உங்கள் எதிரி பிரச்சனை எல்லாமே அது சாம்பலாகிடும் உங்களை விட்டு எல்லாம் கண்திருஷ்டியும் போயிடும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வராகி மன மனசில் நினச்சிட்டு தூங்கும்போது நீங்கள் வாசலை இந்த மூன்று பொருளை சேர்த்து எரிக்கணும் அது எப்படி எரிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து மூன்று பொருள் சேர்க்கணும் ஒன்று வந்து கற்பூரம் சேர்க்கணும் முதல்ல கற்பூரம் வந்து ஒரு பெரிய கற்பூரமும் அல்லது ஒன்று இரண்டு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க வெண்கடுகு வந்து ஒரு கொஞ்சம் போது எடுத்துக்கோங்க ஒரு கற்பூரம் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஓரமாகவோ அல்லது வீட்டு வாசல் முன்னாடியோ இந்த மூன்றையும் சேர்த்து போது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே நிச்சயமாக இன்றைய நாளே உங்களுக்கு தேர்ந்துவிடும் வராகியமன் உங்களுக்கு துணையாக இருந்து இந்த பிரச்சனையை திருத்து வைப்பாங்க இது வந்து நீங்கள் பூஜை பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே இதை பண்ணலாம் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கமே உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை குறையறத நீங்களே கண்கூடாக பார்க்கணும் இதை வந்து வீட்டுக்குள்ளே எரிக்கலாமான்னு கேட்டால் தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு வெளியே தான் எரிக்கணும் வாசலில் தான் எரிக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கண்டுஷ்டி பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் உங்கள் பிரச்சனையெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டு நீங்கள் செலுத்திட்டு வர மாதிரி ஆகிடும் அதாவது உங்கள் வீட்டை விட்டு பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டு வெளியே தான் இதை வந்து நீங்கள் எரிக்கணும் அப்படி எரிக்கும்போது தான் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை பீடை தரித்திரம் எல்லாமே விலகும் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நம்ம வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இது வந்து மாலை பண்ணிக்கலாம் அல்லது இரவு தூங்கும் முன் பண்ணுவதா நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் மாலை அதாவது இரவு ஆக ஆக பண்ணுங்கள் அதான் வராகிமனுடைய சக்தியும் அதிகரிக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிக்கலாம் இந்த பஞ்சமி நாள் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வராகிமன் உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க வராகமன் வழிபாடு செய்வர்கள் உங்களுக்கு வரகிமன் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு கொடுத்துருக்கேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி